சண்ட பாண்டியன் மீள வந்தான். பயச பயலின் நரக்க மனசில் உறக்கம் கெட்டு கொதிக்கிறோம். என் அன்பான தேவேந்திரகுல வேளாளர் ரத்தங்கள், உங்கள் அனைவருக்கும் உங்கள் நீலேந்திர பாண்டியனின் அன்பு வணக்கங்கள். தன் வரலாறு அறியாத தெரியாத சமூகம் அழிந்துவிடும். தான் யார், தன் தாய் யார், தந்தை யார், தாத்தா பாட்டி முப்பாட்டன் என தன் இன வரலாற்றை அறியாதவனை பார்த்து ஊர் சிரிக்கும், உலகம் சிரிக்கும். தன் இன வரலாறே இல்லாத அறியாத பல சாதிகள் தமிழகத்தில் உள்ளன. அவர்களுக்கென்று வரலாறு இருந்தால்தானே அவர்களுக்கு தெரியும் இல்லாத ஒன்றை அவர்கள் எப்படி. ஆனால் அவர்களை போல் அல்லாமல் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு உலகமே வியக்கும் அளவிற்கு பெருமை மிக்க வரலாறு உண்டு. வீரமிக்க பெருமைமிக்க தேவேந்திர குல வேளாளர்களுக்கான அந்த வரலாறுகளை தற்போதைய இளைய தலைமுறை முழுமையாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடங்கப்பட்டதுதான் வரலாற்றை கற்போம் என்ற இந்த நெடும் தொடர். தற்போதைய இளைய தலைமுறைக்கு எளிதாக புரிய வகையில் நாம் நான் நம் இனத்திற்காக வரலாற்றை விளக்கப் போகிறேன். வாருங்கள், வரலாற்றுக்குள் நுழைவோம். வரலாறு எந்த வகைகளில் எல்லாம் உள்ளது என்பதை பற்றி முதலில் தெரிந்து கொள்வோம். கல்வெட்டு வடிவில் உள்ளது, ஓலைச்சுவடு வடிவில் உள்ளது, செப்பேடுகள் வடிவில் உள்ளது, வாய்மொழி தெருக்கூத்து என்ற நாடக வடிவில் உள்ளது, வாய்மொழி மேடை கச்சேரி மற்றும் வில்லிசை என்ற இசைப்பாடல்கள் வடிவில் உள்ளது, சிலேடைகள் என்ற பழமொழிகள் வடிவில் உள்ளது, சில விடுகதைகள் வடிவில் உள்ளன, புராணங்கள் வடிவில், இதிகாசங்கள் வடிவில், காப்பியங்கள் வடிவில், இலக்கியங்கள் வடிவில், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அன்றைய நம் மூதாதையர்களிடையே இன்று போல் பிரிண்டிங் பிரஸ்களோ புத்தகத்தாள்களோ இல்லை, டிஜிட்டல் லைப்ரரி அவர்களிடம் இல்லை. எனவே அவர்கள் வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் மேற்கண்டவாறு கல்வெட்டுகளாகவும் செப்பேடுகளாகவும் ஓலைச்சுவடிகளாகவும் வாய்மொழி நாடகங்களாகவும் சிலேடுகளாகவும் புராணங்களாகவும் இப்படித்தான் அதை பதிவு செய்து வைத்தார்கள். அப்படி அவர்கள் போராடி பதிவு செய்தது எதற்காக? இளைய தலைமுறைகளிடம் அவற்றையெல்லாம் ஒப்படைத்து விட்டால் நாம் வந்து வாழ்ந்த அந்த வாழ்வாங்கு வாழ்வு பரம்பரை பரம்பரையாக அழியாமல் பாதுகாக்கப்படும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தில்தான். நீங்கள் கோயில் கல்வெட்டுகளை பழங்காலத்து கோயில்களில் சென்று பார்க்கலாம். இளைய தலைமுறை அங்கு சென்றால் கோயில் கல்வெட்டுகளை கண்ணால் பார்க்க முடியும், கையால் தடவி பார்க்க முடியும். ஆனால் படிக்க முடியாத அளவிற்கு எழுத்துக்கள் இருக்கும். அது தமிழ் எழுத்துக்கள் தான், பழங்காலத்து தமிழ் எழுத்து என்பதால் இளைய தலைமுறைக்கு அதை படிக்க முடியாது. ஆர்கியாலஜி என்ற கல்வெட்டு படிப்பு படித்தவர்கள் அவைகளை படித்து அதை புத்தகமாக்கி எளிய தமிழில் வெளியிடும் பொழுதுதான் இளைய தலைமுறைக்கு அது புரியும். அப்படி பல கல்வெட்டுகள் எளிய தமிழில் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவைகளையெல்லாம் இளைய தலைமுறை வாங்கி படிக்க வேண்டும். இதுபோல் பனை ஏடுகளை நீங்கள் சென்று பார்க்கலாம். எங்கு சென்று பார்க்கலாம்? சென்னை கீழ்த்திசை சுவடி நூலகங்களுக்கு சென்றால் அதை பார்க்கலாம். தஞ்சை சரஸ்வதி மகால் நூல் நிலையத்துக்கு சென்றால் ஏடுகளை நீங்கள் பார்க்கலாம்.
பனை போல ஏடுகள், கல்வெட்டுகள் போலவே புரியாத பழைய தமிழ் எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கும். ஏடு படிப்பவர்கள், அதற்கென்று படிப்பு படித்தவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் அதை எளிய தமிழில் விளக்கி நமக்கு புத்தகமாக கொடுத்திருக்கிறார்கள். இன்றும் கூட கீழ்த்திசை சுவடி நூலகம், தஞ்சை சரஸ்வதி மகள் நூல் நிலையங்களில் வருடத்திற்கு ஒரு 100 புத்தகங்கள் டிஜிட்டல் மயமாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பனை ஓலைகள் சில குறிப்பிட்ட வருடங்களில் மக்கிவிடும் என்பது தெரிந்து கொண்ட நம் முன்னோர்கள் தாமிர செப்பு பட்டயங்களில் முக்கியமான சில வரலாற்று செய்திகளை பதிவு செய்து வைத்தார்கள். கல்வெட்டுகள் என்றால் இளைய தலைமுறைக்கு புரிகிறது, செப்பேடுகள் புரிகிறது, பனை ஓலைகள் புரிகின்றன, வாய்மொழி நாடகங்கள், மேடை நாடகங்கள் புரிகின்றன. இசைக்கச்சேரிகள், வில்லிசை கச்சேரி என்றால் என்ன என்று புரிகிறது. சிலேடைகள் என்ற பழமொழிகள் என்றால் என்னவென்று புரிகிறது, விடுகதை தெரியும். புராணங்கள் என்றால் என்ன, இதிகாசங்கள் என்றால் என்ன, காப்பியங்கள் என்றால் என்ன, இலக்கியங்கள் என்றால் என்ன, ஐயா இதற்கு எங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது ஐயா, இதை கொஞ்சம் விளக்குங்கள் ஐயா. புராணம், இதிகாசம், காப்பியம், இலக்கியம் என்னையா வேறுபாடு என்று இளைய தலைமுறை கேட்பார்கள். அங்கு அவர்கள் ஆரம்பமே புரியாமல், அதை விளக்க ஆள் இல்லாமல், வரலாற்றுக்குள் போக மனதில்லாமல் வெளியேறி விடுகிறார்கள். இங்குதான் தவறு நடக்கிறது. இவைகளெல்லாம் எளிமையாக நாம் விளக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். நல்லது, இதுவரை யாரும் செய்யவில்லை, நான் இப்பொழுது உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். இளைய தலைமுறை வரலாற்று அறிவுடன் திகழ வேண்டும், வரலாறுகளை தேடி படிக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த ஒரு இடத்திலும் போரடிக்கக்கூடாது, சே அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. அந்த அளவுக்கு விளக்கும் ஆசிரியன் எளிய முறையில் விளக்கினால் மாணவர்கள் உற்சாகமாகி விடுவார்கள் அல்லவா. அதைத்தான் நான் இப்பொழுது செய்யப்போகிறேன். புராணம் என்ற பெயர் சமஸ்கிருத அடிமொழி ஒற்றி வந்தது, அதாவது மிக பழமை என்று அர்த்தம். புராணம் என்ற சொல்லுக்கு மிக பழமை என்று அர்த்தம், அதாவது சிவபுராணம், விஷ்ணு புராணம், விநாயகர் புராணம் என்றெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லவா. அப்படி என்றால் பழங்காலத்து ஒருவனை பற்றியும் அவனுடைய வாழ்க்கை முறைகள் பற்றியும் விளக்குவதுதான் புராணம். புராணம் என்றால் மிக மிக பழையது என்று அர்த்தம். விஷ்ணு, சிவன் இவர்களை பற்றி முழுமையாக சிவபுராணம் சொல்லும், விஷ்ணு புராணம் சொல்லும். விஷ்ணுவின் குணம் என்ன, அவருடைய உடலமைப்பு என்ன, அவர் செய்த காரியங்கள் என்ன, இப்படி விளக்கும், முழு விளக்கமாக இருக்கும். இதுதான் அன்றைய புராணம் என்று அழைக்கப்பட்டது. அதாவது ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு தனி கூட்டம் இவைகளை பற்றி ஆதி காலத்தில் எழுதப்பட்ட வரலாறுக்கு பேர் தான் புராணம். புராணம் என்றாலே பழமை என்று அர்த்தம். இப்போ ஹிந்தியில் அந்த சைடெல்லாம் நீங்கள் வடநாட்டுக்கு போனால் கோயிலை பார்த்தா புராண மந்திர் அப்படின்னு சொல்லுவாங்க. புராண மந்திர்னா பழைய கோயில்னு அர்த்தம், மந்திர் அப்படின்னா கோயில்னு அர்த்தம். அதே மாதிரி சில பழைய கட்டடங்கள், மாளிகை மாதிரி இருக்க கட்டடங்களை பார்த்தா புராண கிலா என்று சொல்வார்கள். புராண கிலா என்றால் பழைய வீடு, பழைய மாளிகை, இப்படி அர்த்தம். சரி சார், புராணங்கள் இப்போ புரிஞ்சிச்சு சார், சிவபுராணம், விஷ்ணு புராணம், கந்த புராணம், விநாயகர் புராணம், இது புரிஞ்சிடுச்சு. இதிகாசம்னா என்ன அப்படின்னு நீங்கள் இப்போ கேட்பீங்க. ராமாயணம், மகாபாரதத்தை இதிகாசங்கள் என்று சொல்வார்கள். நீங்கள் அப்படி கேட்டு வளர்ந்திருப்பீர்கள். ஆனால் இதிகாசத்துக்கும் புராணத்துக்கும் என்ன வித்தியாசம்? இதிகாசங்கிறது தம்பி, அன்று நடந்த நிகழ்ச்சிகளை அந்தந்த காலகட்டங்களில் வாழ்ந்தவன்
அவற்றை கண்ணார் பார்த்து காதால் கேட்டு உணர்ந்து பதிவு செய்தவைகள். அப்படித்தான் இராமாயணத்தை வால்மீகி பதிவு செய்தார். அவர் ராமர் வாழ்ந்த காலத்தில் அவருடன் வாழ்ந்தவர், இராமாயண நிகழ்ச்சிகளை எல்லாம் நேரில் பார்த்தவர். அதாவது நேரில் பார்த்து அதை உணர்ந்து அப்போதுக்கப்போது பதிவு செய்யப்பட்ட மிகப்பெரிய தொகுப்புக்கு பெயர் தான் இதிகாசம். மகாபாரதத்தை வியாசர் எழுதுகிறார் சமஸ்கிருதத்தில். அவர் பாண்டவர்களுடனும் கௌரவர்களுடனும் வாழ்கிறார். கிருஷ்ணர் எப்படி இருப்பார், துரியோதனன் எப்படி இருப்பான், இந்திரன் மகன் அர்ஜுனன் எப்படி இருப்பார், இப்படி அவங்களெல்லாம் பார்த்து அவங்களோட பழகி அன்று நடந்த சம்பவங்கள், ஒரு விழா, ஒரு சண்டை, இப்படி இவற்றை எல்லாம் பார்த்து உணர்ந்து பதிவு செய்து அதை பெரும் புத்தகமாக ஆக்கினால் அதற்கு பேர் தான் இதிகாசம். அடுத்து காப்பியம். காப்பியம்னா என்ன அப்படின்னா, அந்தந்த காலகட்டத்தில் அதை எதை நேரடியாக பார்க்காமல் உணராமல் கேட்டு கேட்டு ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி செய்து எழுதுவது. சிலப்பதிகாரத்தை ஒரு காப்பியம் என்பார்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி இவைகளையெல்லாம் ஐம்பெரும் காப்பியங்கள் என்பார்கள். அதில் நான் சிலப்பதிகாரத்தை உங்களுக்கு விளக்குகிறேன். சிலப்பதிகாரம் நடந்த கண்ணகி கோவலன் வாழ்ந்த காலகட்டத்தில் சிலப்பதிகாரத்தை எழுதின இளங்கோவடிகள் வாழவில்லை. அவர் அதன் பிறகு இரண்டு தலைமுறைக்கு பின்தான் பிறக்கிறார். அவர் கண்ணகி என்ற ஒரு கற்புக்கரசி ஒருத்தி வாழ்ந்ததை கேள்விப்படுகிறார். மதுரை எரித்த சம்பவத்தை கேள்விப்படுகிறார். ஒரு கற்பால் ஒரு மதுரையை எரிக்க முடியுமா என்று ஆச்சரியப்படுகிறார். கோவலனை கேள்விப்படுகிறார். கவுந்தியடிகளை கேள்விப்படுகிறார். ஆகா, இவற்றை நாம் எழுத வேண்டுமே என்று நினைக்கிறார். பாருங்கள், அவர் வாழ்ந்த காலத்தில் அதற்கு முன்பே இந்த சம்பவங்கள் முடிந்துவிட்டன. அவர் ஒரு ஆராய்ச்சி மாணவனாக சோழ நாட்டுக்கு வந்து பூம்புகார் பட்டணத்தில் என்னவெல்லாம் அன்று நடந்தது, இந்திர விழா எப்படியெல்லாம் கொண்டாடப்பட்டார்கள், எத்தனை நாட்கள் நடந்தது என்று விசாரித்து விசாரித்து அங்கு நடந்த இடங்களுக்கெல்லாம் சென்று அதை பதிவு செய்கிறார். பாண்டிய நாடு வருகிறார். கண்ணகி எந்த இடத்தில் தங்கினாள் என்று சில மக்களிடம் கேட்கிறார். அவள் உருவம் எப்படி இருக்கும் என்று கேட்கிறார். சிலர் அவள் நெற்றி பறந்து நெற்றி மெல்லியதாக சிரிப்பாள், அவளுக்கு கொஞ்சம் பெரிய காது இருக்கும், இப்படியெல்லாம் சொல்கிறார்கள். அதையெல்லாம் பதிவு செய்து பாருங்கள். இதிகாசம் என்பது நேரடியாக பார்க்கப்பட்டவனால் எழுதப்பட்டது. காப்பியம் என்பது நேரடியாக பார்த்தவன் அல்ல, பிற்பாடு வந்தவன் கலாய்வு செய்து எழுதியது. என் அன்பு இளைய சகோதரர்களே, சகோதரிகளே, இப்படித்தான் நீங்கள் புரிந்து பயில வேண்டும். அடுத்து இலக்கியங்கள் என்றால் என்ன? இலக்கு நோக்கி செயல்படுவது, ஒரு குறிக்கோளை எடுத்துக்கொண்டு அந்த குறிக்கோளுக்கு தேவையான அனைத்தையும் தேடி அவற்றை பதிவு செய்து புத்தகமாக்குவது, இதற்கு பேர் தான் இலக்கியம். பள்ளு இலக்கியம் பள்ளருடைய வாழ்வியலை படம் பிடித்து காட்டுகிறது. 100க்கும் மேற்பட்ட பள்ளு இலக்கியங்கள் உண்டு. அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த ஏரியாக்களில் பள்ளர்களாகிய நம் தேவேந்திர குல வேளாளர்களின் குடும்பங்களில் என்னென்ன நடக்கிறது, அவருடைய அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவர்கள் மனைவியுடன் எப்படி வாழ்கிறார்கள், குழந்தையுடன் எப்படி வாழ்கிறார்கள், காலையில் என்ன செய்கிறார்கள், மாலையில் என்ன செய்கிறார்கள், இவைகளை எல்லாம் பதிவு செய்கிறது. அவர்கள் வயல்வெளிகளில் எப்படி நடந்து கொள்கிறார்கள், அவர்கள் வளர்த்த காளைகளுடன் எப்படி நடந்து கொள்கிறார்கள், பிற மக்களிடம் எப்படி பழகுகிறார்கள், இவற்றை எல்லாம் பதிவு செய்கிறது. அதாவது ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்து கொண்டு அது சம்பந்தமாக அனைத்தையும் தேடி பதிவு செய்வது பேர் தான் இலக்கியம். என் அன்பு சகோதரர்களே, இப்பொழுது உங்களுக்கு புரிந்துவிட்டது புராணம் என்றால் என்ன, இதிகாசம் என்றால் என்ன, காப்பியம் என்றால் என்ன, இலக்கியம் என்றால் என்ன. இனிமே உங்களுக்கு பழம் பெருமையான நம்முடைய இலக்கியங்கள், புராணங்கள், காப்பியங்கள், இதிகாசங்கள் உள்ளே நுழைந்து சென்று படிப்பது எளிதாக இருக்கும். இப்போ புராணத்தை எடுத்துக்குவோம். இந்த புராணத்தில் சில வித்தியாசமான கதாபாத்திரங்கள்லாம் வரும். அதாவது 10 தலை கொண்டவன், 6 தலை கொண்டவன், இது மாதிரிலாம் வரும்.
என்ன சார் இது, இப்படிலாம் இருக்க முடியுமா, பத்தத்தில் ஆறுதலோடு வாழ முடியுமா இப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது, அந்த இடத்துல ஒருத்தன் வந்து உட்காருவான், அவன் பேர் தான் பகுத்தறிவாளன், அவனுக்கு பேர் தான் திராவிட கட்சியை சேர்ந்தவன். அவன், தம்பி இதெல்லாம் பொய் தம்பி, என்ன தம்பி இப்படிலாம் எழுதியிருக்காங்க, அம்புட்டு புரட்டு தம்பி, புழுகு தம்பி, நம்மளெல்லாம் முட்டாப்பில் ஆக்கிறது இப்படி எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நைஸாக ஒரு பெரிய தீயை கொளுத்தி போட்டு போயிடுவான். அது உன் மனசில் கபகபன்னு பற்றி எரியும். நீ புராணங்களை வெறுத்து விடுவாய், அங்கு நம் சமூகத்தினுடைய உண்மை உன்னை விட்டு போய்விடும். அன்று அந்த பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிக்கொண்ட அந்த சண்டாளர்கள் சதிகாரர்கள், அவர்கள் சொல்வது தவறு என்று உனக்கு விளக்கி சொல்ல என்னை போன்ற ஒருவன் இல்லாததான் தம்பி பிரச்சனை காரணம். இப்போ நம் இந்திரர் எடுத்துக்கொள்வோம். அவருடைய உண்மையான பெயர் ஐந்திரன். ஐம்பூதங்களை கட்டுப்படுத்தும் வல்லமையில் செய்தவர் அவர். நிலம், நீர், காற்று, நெருப்பு, வழி, இப்படி ஐம்பூதங்கள், இவைகளை எல்லாம் அடக்கி ஆண்டவர். அதனால தான் அவருக்கு ஐந்து திறன்கள் கொண்டவர் என்று ஐந்திரன் என்று பேர் வந்தது. அது காலப்போக்கில் பேச்சு வழக்கில் இந்திரன் என்று ஆணை ஆகிவிட்டது. அது மட்டுமல்ல, மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று ஐம்புலன்களை அடக்கி ஆண்டவன். அப்படி ஒருவன் அடக்கி ஆளும் பொழுது அவன் கடவுள் தன்மையை அடைகிறான். அவனுக்கு பெயரும் ஐந்திரன், அதுவே இந்திரனாகி மாறிவிட்டது. இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ராமாயணத்தை எடுத்துக்கிட்டோம்னா, ராவணன் வருகிறான், பத்து தலை அவனுக்கு இருக்கு. என்ன சார் பத்து தலை இருக்குமா ஒருத்தனுக்கு? ஒரு தலைக்கு மேலே இரண்டு தலைகள் இருந்தாலே பரிணாம கோட்பாடு தப்பு, இயற்கையை அதை அனுமதிக்காது. ஒரு எந்த தலையில் சாப்பிடுவான், எந்த தலையில் தண்ணி குடிப்பான், அப்படி ஒன்று இருக்க வாய்ப்பு இல்லை. இரண்டு தலையுடைய ஆடுகள், இரண்டு தலையுடைய மாடுகள், சில கோழிகள்லாம் பிறந்துடும், குஞ்சிகள். அவைகளை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் உயிரோடு இருக்கும், இறந்துடும். ஏன்னா இயற்கை அவைகளை வாழ வைக்காது, இயற்கை பரிணாமம் அப்படி இல்லை. அப்படின்னா பத்து தலை கொண்ட ஒருவன் இருந்திருக்க முடியுமா? அப்படின்னா இந்த இடத்துல பகுத்தறிவாள பெரியவன் ஒருவன் வருவான், சதிகாரன் சண்டாளன், திராவிடத்தை சேர்ந்த ஒருத்தர் வருவான், சிரிப்பான், வருங்க தம்பி இப்படிலாம் எழுதி நம்மளை முட்டாளாக்கியிருக்காங்க, இதை போய் நம்பிருக்கீங்களே அப்படிமா, ஐயா நீங்கள் சொல்கிறது ஐயா சரி அப்படின்ட்டு நாம் நினச்சிருக்கும் போது அவன் கட்சி கொள்கைகளை நம்ம மீது திணிப்பான். அப்படி தான் ஐயா நம்மளை கீழே தள்ளிட்டாங்க. அங்கு நீலேந்திர பாண்டியன் இருந்தால் அந்த பகுத்தறிவாளன் வெக்கப்படும்படியாக அவனுக்கு விளக்கியிருப்பான். பத்து தலை என்பது பத்து தலை அல்ல தம்பி, அது ஒரு குறியீடு. பற்றுதலை உடையவன் எதன் மீது? தமிழ் மீது பற்றுதலை உடையவன். ராவணன் தமிழ் பற்றாளன், அந்த பற்றாளன் பற்றுதலை என்பதே பத்து தலையாக மாறிவிட்டது. இப்படி நான் விளக்கினால் நீ அந்த பகுத்தறிவாளனையும் திராவிட கட்சியை சேர்ந்தவன் ஓட ஓட விரட்டியிருப்பார் அல்லவா? அதுதான் உண்மை. ஆறுமுக கடவுள் என்று சொல்கிறோம் முருகனை. ஆறுமுகம் உண்மையிலே முருகனுக்கு இருந்துச்சா? அப்படி இருந்தா பரிணாம கோட்பாடே தப்பு, இயற்கை அப்படி ஒரு மனிதனை உலகத்தில் வாழ வைக்காது. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் தான் என்ன? ஆறு படை வீடுகளை கொண்டவன் தம்பி, ஆறு இடங்களில் தன் படைகளை நிறுத்தியவன். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருவாவினன்குடி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்சோலை, இப்படி ஆறு இடங்களில் முருகன் என்ற மாமன்னன், தேவேந்திர குலத்தைச் சேர்ந்த அந்த மாமன்னனுக்கு ஆறு இடங்களில் பெரும் படைகள் இருந்தது. அதனாலதான் அவனை ஆறுமுகன் என்று சொன்னார்கள். இப்படி நான் விளக்கினால் பகுத்தறிவாளன் திராவிட கட்சி சேர்ந்தவன், ஓடி ஒளிந்துடுவான். இப்படித்தான் நம் வந்து புராணங்கள் சொல்லும். அதை நாம் அதனுடைய உள்ளர்த்தம் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். குறியீடாக சொல்லும், இவைகளை உணர்ந்து கொண்டால் நம் முன்னோர்களின் சூட்சமும் புரியும். அவர்கள் எதை சொல்ல வந்தார்கள் என்பதை உணர்ந்து கொள்வோம். அதன் பிறகு புராணம் படிக்க படிக்க சுகமாக இருக்கும் தம்பி. நாம் தொடர்ந்து அடுத்து பல இரகசியங்களை வரலாற்றை கற்போம் என்ற இரண்டாம் பாகத்தில் பார்ப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களுக்கு நீலேந்திர பாண்டியனின் அன்பு வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.